ஆந்திராவில் இருப்பது போல் தமிழ்நாட்டிலும் நில அபகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் வெளிப்படை தன்மை வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விசாரணை நடத்துவதற்கான சட்ட திருத்தத்தை கொண்டுவர தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் நில அபகரிப்பு பிரச்சினைகள் தீர்ப்பது தொடர்பான தனி சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆந்திராவில் இருப்பது போல தமிழ்நாட்டிலும் நில அபகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் வெளிப்படைத்தன்மை வேண்டும் எனவும் தனது உத்தரவில் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மற்றும் ஒரு முக்கிய செய்தியை பார்க்கலாம். தூத்துக்குடி தொகுதியில் திமுக எம்பி கனிமொழியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி. தூத்துக்குடி தொகுதியில் திமுக எம்பி கனிமொழியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கனிமொழியின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து சந்தானகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக எம்பி கனிமொழியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கனிமொழியின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து சந்தானகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி தொகுதியில் திமுக எம்பி கனிமொழியின் வெற்றியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள்.